பிரைஸ் லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை என்ன தெரியுமா? ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 13:6 First Kings 13:6. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வறந்தி விண்ணப்பம் செய்தான், வறந்தி விண்ணப்பம் செய்தான். அந்த வறந்தி விண்ணப்பம் செய்த நிமித்தம் ராஜாவின் கை முன்போல் இருந்தபடி சீர்பட்டது. யார் அந்த ராஜா? யார் அந்த ராஜா? எரோபியாம். இந்த எரோபியம் ராஜாக்கு வந்து தீர்க்க தரிசனம், பெத்தேலிலிருந்து அந்த தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொன்னார். தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே பாருங்க, இந்த ராஜாவுக்கு கோபம் வந்து தீர்க்கதரிசிக்கு எதிராக கை நீட்டினார். நீட்டின கையை மடக்க முடியல. அவசியமா? நீ ராஜாவா இருக்கலாம், நீ பணம் படைத்தவரா இருக்கலாம், நீ பெரிய பணக்காரரா இருக்கலாம், நீ பெரிய பதவியில இருக்கலாம், ஆனா யாருக்கு விரோதமா தீர்க்க தரிசனம், யாருக்கு விரோதமாய் கை நீட்டினாய்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிக்கு விரோதமாய், தேவ சத்தத்தை தெளிவாய் கேட்கிற தேவ மனுஷனுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய், கர்த்தருடைய முகமுகமாய் பேசுகிற மனுஷனுக்கு விரோதமாய், கர்த்தருடைய முன்புறத்தையும் பின்புறத்தையும் காணக்கூடிய கிருபை பெற்ற மனுஷனுக்கு விரோதமாய், எக்காலத்து கொண்டும் தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய், அபிஷேகம் பெற்ற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா கைய கால தூக்கிறாதீங்க, வாயின் வார்த்தையை விட்டுறாதீங்க. அது உங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் சாமன். நீட்ட கையை மடக்கமில்லை. எப்பா வருந்தி கெஞ்சி கேட்கறேன்பா, அப்பா வருந்தி கேட்டாரோ, கெஞ்சி கேட்கறப்பா, என் கையை மடக்க முடியலப்பா, எனக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணுப்பா, கெஞ்சி கேட்கறப்பா, இந்த கையை உமக்கு நேரம் நீட்டிட்டப்பா. யாருக்கு நேரம் கையை நீட்டிடாதீங்கயா? யாருக்கு நேரம் கையை நீட்டிடாதீங்க. நான் தப்பு பண்ணல, நீ தான் தப்பு பண்ண, இந்த கையை நீட்டிடாதீங்க. நீ தான் காரணம், கையை நீட்டிடாதீங்க. உன்னை என்ன பண்றப்பா, கையை நீட்டிடாதீங்க. நான் நினைச்சேன்னா நீ என்ன ஆவ தெரியுமா, கையை நீட்டிடாதீங்க. வேண்டாம், நமக்கு இந்த சங்காத்தமே வேண்டாங்க. நமக்கு எதுக்குங்க, நமக்கு எதுக்குங்க? கர்த்தருடைய வார்த்தை வரதா தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுங்க. எசேக்கியேலுக்கு விரோதமா தீர்க்கதரிசன வார்த்தை வரும்போது எசேக்கியேல் ராஜா சோர்புறமா நின்று ஜெபித்தார் பார்த்தீங்களா? மறுபடியும் தீர்க்க தரிசனத்தை மாற்றி போடும்படிக்கு தீர்க்கதரிசியை, எந்த தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்தார், அதே தீர்க்க தரிசனத்தை, அதே தீர்க்க தரிசியை கொண்டு மாற்றி போடும்படி கர்த்தர் மாற்றினார் அல்லவா? ஆகையினால நம்ம எக்காலத்து கொண்டோம், யாருக்கு விரோதமாகவும் எதிர்த்துறாதீங்க. எந்த தேவ மனுஷனுக்கு விரோதமா, மனுஷனுக்கு விரோதமா வேண்டாங்க. நமக்கு எதுக்குங்க? நம்ம காம்பவுண்ட் பிளஸ்ஸிங்கா இருக்கணுங்க, நம்ம வீடு பிளஸ்ஸிங்கா இருக்கணுங்க, நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்கணுங்க. எல்லாருடைய காம்பவுண்டையும் எஸ்எப் பண்ணி பிளஸ் பண்ற. காட் இஸ் பிளஸ்ஸிங் ஆல் த காம்பவுண்ட்ஸ், ஆல் த காம்பவுண்ட்ஸ், ஆல் த காம்பவுண்ட்ஸ். சிறிய வீடா இருக்கலாம், உங்க காம்பவுண்டை பிளஸ் பண்றாரு. உங்களுடைய ஓட்டு வீடா இருந்தாலும் காம்பவுண்டை பிளஸ் பண்றாரு. குடிசை வீடா இருந்தாலும் அக்கா தங்கச்சி உங்க காம்பவுண்ட், அதுல பெரிய தேவன் பெரிய சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். மொத்தத்துல நீங்க தான் ரிச்சஸ்ட் பர்சன், உங்க காம்பவுண்ட பிளஸ் பண்றார். இது இன்னைக்கு உங்க மேல எழுதுகிறார். டேக் 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 திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். இந்த நாள் பிறந்த நாள் திரும்ப நாள் காணொலி ஆசீர்வதிப்பாராக. வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும். ஏமன் ஏமன் ஏமன். பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.